அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிசி லட்சிய விதைகள். இது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு குரூப் 1க்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆல்ரெடி போர்ஷனும் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்றது 6th அரசியலமைப்பில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கும் 6th அரசியலமைப்புலையும் அண்ட் 10th அரசியலமைப்பு ரெண்டுலேயும் சேர்த்து கொடுக்குற மாதிரி நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதில் படி வந்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுபடி நீங்கள் ப்ராப்பராக எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா, நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது, 25 கொஸ்டின்ஸ் மொத்தம், பட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ வந்துட்டு டைரெக்டாக கொஸ்டின் இருக்கும். அண்ட் வந்துட்டு நீங்கள் கொஸ்டின் ஆனால் வாசதுக்கப்புறம் அதை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் எடுத்தோ இல்லை சம்திங் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு 25 அந்த மாதிரி லைனாக எழுதி வச்சுட்டு டோட்டல் வந்து எத்தனை வருது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலும் சரி, பட் வந்து இதை பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் 25 கடைசியில் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் போடுங்க. போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களோட மார்க் எவ்வளோ இருக்குது, எந்த அளவில் நேம் நம்ம இருக்கும் அப்படிங்கிறது புரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம போயிடலாம். டெஸ்ட் 1. ஓகே, இது வந்து எங்கே இருந்திருக்கு? இந்திய அரசாங்கம் 6th டென்த்துலேயும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், முழு சுயராஜ் என்ற முழக்கம் வந்து எந்த காங்கிரஸ் மாநாடில் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பாஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க, நான் ஆன்சர் போட்டுறேன். ஓகேங்களா? 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரு. ஸோ நம்ம அடுத்து வந்துட்டு செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் வந்துட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறது. ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா அரசமைப்பு. தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு வந்து எத்தனை நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆன்சர் வந்து 60 நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, அரசமைப்பு சட்டம் உருவாக செலவான மொத்த தொகை. அரசமைப்பு சட்டம் உருவாக செலவான மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 lakhs, 64 lakhs தான் வந்துட்டு செலவாயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு நம்ம 5th கொஸ்டின் வந்து இப்போ பார்க்கலாம். 5th கொஸ்டின் என்ன அப்படின்னா, அரசமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை விதி, பகுதி, அட்டவணை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 395 உறுப்புகள். 395 உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 22 பகுதி, அதுக்கப்புறம் 8 அட்டவணை இருக்குது. ஓகேங்களா? 8 அட்டவணை. சரி, ஓகே, நம்ம அதை வந்து பார்த்துட்டோம். அதாவது உருவாகும் போது அப்போ இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ 448 உறுப்புகளும் 25 பகுதிகளும் 12 அட்டவணையும் வந்துட்டு இப்போ வந்து இருக்குது. கரெக்டாக சமீபத்தில் இதுதான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, அரசமைப்பு வந்துட்டு அரசமைப்பு இருக்குல்ல, எத்தனை நாளில் வந்து எழுதி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருடம், 11 மாதம், 17 days. ஓகேங்களா? இதில் தான் எழுதி முடிக்கப்பட்டிருக்கு அரசியலமைப்பு அப்படின்றது. அடுத்தது, இந்திய அரசமைப்பு மன்றத்தினுடைய ஆலோசகராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி என் ராவ் தான் ஆலோசகராக இருந்தார். அப்போ தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். தலைவர் யார்? சட்டமேதை அம்பேத்கர். ஓகேங்களா? அடுத்தது 8th கொஸ்டின், இந்திய அரசு நிர்ணய சபையை வந்துட்டு எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு நிர்ணய சபை எப்போ உருவாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து பார்த்துருந்தோம் மொத்தம் வந்து எத்தனை உறுப்பினர்கள் வந்து உருவாக்குனாங்க அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 292
மாகாண பிரதிநிதிகள், மாகாண பிரதிநிதிகள். அதுக்கப்புறம் 93 சுதேச அரசுகளின், சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர், நியமன உறுப்பினர். அதுக்கப்புறம் வந்து பலுச்சிஸ்தான், அதுக்கப்புறம் வந்துட்டு பலுச்சிஸ்தான், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர், பலுச்சிஸ்தான் சார்பில் எத்தனை பேர், ஒருத்தர். அடுத்தது வந்து மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர், ஓகேங்களா. இதுதான் அடுத்தது அரசியல் நிர்ணய சபையினுடைய துணைத் தலைவர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபையினுடைய துணைத் தலைவர்கள் யாருன்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி, VT கிருஷ்ணமாச்சாரி. யார்? HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இவங்க தான் வந்து துணைத் தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா அரசியலமைப்பு சட்டத்தை கைப்பட எழுதியவர் யார் அப்படின்னா ரே பெஹாரி, ரே பெஹாரி ரைஜடா அப்படின்றவங்க வந்து எழுதுனாங்க, ஓகேங்களா. இவங்க எந்த இதில் வந்து எழுதுனாங்க அப்படின்னா இத்தாலிய பாணியில் தான் இவர் எழுதியிருப்பார், ஓகேங்களா. இத்தாலிய பாணியில் தான் இவர் எழுதியிருப்பார், ஓகே. அடுத்தது வந்து சிவிக்ஸ் அப்படின்றது வந்து எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மொழி சொல் அப்படின்னா லத்தீன் மொழி சொல், எந்த மொழி சொல், லத்தீன் மொழி சொல். சிவிக்ஸ் என்பது லத்தீன் மொழி சொல், ஓகே. அந்த சிவிக்ஸ் அப்படின்றதுக்கு, சிவிக்ஸ் அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர அரசில், நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நகர அரசில் வசிப்பவர் தான் சிவிக்ஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம், ஓகேங்களா. அடுத்தது குடியரசு, சாரி குடியுரிமை. அடுத்தது என்ன குடியுரிமை பற்றிய சரத்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை வந்துட்டு 5-11 தான் அதை பற்றின சரத்துகள். சரி ஓகே, குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 கொண்டு வந்தாங்க. குடியுரிமை வந்து எத்தனை வழிகளில் பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வழிகளில் பெறலாம். எத்தனை வழியில் இழக்க முடியும் அப்படின்னா 3 வழியில் இழக்க முடியும், ஓகேங்களா. குடியுரிமை பற்றிய சரத்து 5-11, குடியுரிமை சட்டம் 1955, 5 வழிகளில் பெறலாம், 3 வழிகளில் இழக்கலாம், ஓகே. அடுத்து இந்தியாவினுடைய மகாசாசனம் அழைக்கப்படும் பகுதி எத்தனை அப்படின்னா பகுதி 3 தான் வந்து மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது எந்த பகுதி 3 என்ன அப்படின்னா அடிப்படை உரிமையை தான் வந்துட்டு பகுதி 3 சொல்லுவாங்க. இதனுடைய ஆர்டிக்கிள் எவ்வளோ அப்படின்னா 12-35, ஓகேங்களா. 12-35 இது வந்து உருவாக்கும் போது எத்தனை இருந்துச்சு அடிப்படை உரிமைகள் அப்படின்னா 7 இருந்துச்சு, தற்போது 6 இருக்குது. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA, ஓகேங்களா. எல்லா பாயிண்ட்டையும் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும், ஓகேங்களா. முகவுரை வந்து எத்தனை முறை வந்து இதுவரைக்கும் திருத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் முகவுரை வந்து திருத்தப்பட்டுள்ளது, ஓகே. அடுத்த க்வெஸ்சன் 15, சொத்துரிமை தற்போது வந்து எந்த பகுதியில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி வந்து எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 12 சொத்துரிமை வந்து இப்போ எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா பகுதி 12 வந்து இருக்குது, ஓகே. பகுதி 12 ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300A, ஓகேங்களா. 300A எந்த அப்போ வந்து எந்த இதில் வந்து நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்தம் நீக்கப்பட்டது அப்படின்னா 44th சட்டத்திருத்தம் 1978 இதில் தான் நீக்கியிருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்தது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு பற்றிய சரத்துகள் என்ன அப்படின்னா என்ன சரத்து அப்படின்னா 36-51, ஓகேங்களா. அப்புறம் இது எங்கேருந்து எடுக்கப்படும், அடிப்படை உரிமையை பார்த்தோம் அமெரிக்கா. ஸோ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு எங்கே அப்படின்னா அயர்லாந்து, ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இந்த இப்போ நம்ம கேட்டிருக்க 25 கொஸ்டின்ஸுமே டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு ஒரு 10 தடவைக்கு மேலே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது
தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் 17வது கொஸ்டின் என்ன அப்படின்னா 86வது சட்ட திருத்தம். இயர் வந்து அப்படின்னா 2002. பிரிவு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 21A. பிரிவு 21A ஓகேங்களா. அடுத்தது மத்திய மாநில உறவு பற்றி ஆராய தமிழக அரசு வந்து அமைத்த குழுவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு. குழு பேர் என்ன? ராஜமன்னார் குழு. 1969 ஆண்டு வந்து 1900 மத்திய மாநில அரசு பற்றி தமிழக அரசு வந்து என்ன குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு 1969 ஓகேங்களா. 69. அடுத்தது மத்திய மாநில அதிகார பகிர்வை பற்றி குறிப்பிடும் அட்டவணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டவணை 7 ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு குவெஸ்டின், நிதி சார்ந்த உறவு மத்திய மாநில உறவுக்கு சொல்லப்படுகிற சட்ட பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 இதே கேட்டிருக்காங்க நிறைய தடவை, 268-293 ஓகேங்களா. அடுத்தது சர்க்காரியா குழு வந்து எத்தனை பரிந்துரைகளை வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 247 பரிந்துரைகள். யார் கொண்டு வந்தா அப்படின்னா இந்திரா காந்தி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆண்டு எப்போ அப்படிங்கன்னா 1983 ஓகேங்களா. அடுத்தது மலையாளம் வந்து எப்பொழுது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா மொத்த செம்மொழிகள் வந்து 6 செம்மொழிகள் இருக்கும். மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 2013. அப்போ மீதி செம்மொழிகளாக என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் 2004. அடுத்தது சமஸ்கிருதம் என்ன அப்படின்னா 2005. தெலுங்கு வந்து 2008. கன்னடம் அப்படின்றது 2008. ஒடிசா அப்படிங்கிறது 2013. இதுதான் இப்போ ஓகேங்களா மொத்தம் 6 செம்மொழி வந்துருச்சுல ஓகே. அடுத்தது மாநில அவசர நிலை வந்து அறிவித்தாங்க அப்படின்னா எவ்வளவு காலத்தில் இருக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ காலம் அப்படின்னா 3 இயர்ஸ். அப்போ 3 இயர்ஸ் சொல்லிட்டீங்க. அப்போ ஃபஸ்ட்டு எதை வந்து அறிவித்தாங்க அதாவது எந்த மாநிலம் அறிவித்தாங்க அப்படின்னா 1951 பஞ்சாப் தான் அறிவித்தாங்க. 1951 பஞ்சாப் தான் அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகே. அடுத்தது பஞ்சாப் தான் அறிவித்தாங்க அடுத்தது அரசியலமைப்பு எத்தனை வழிகளை திருத்த முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 வழிகளில் திருத்த முடியும் ஓகேங்களா. அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை பற்றி கூறப்படும் சரத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கலாச்சார உரிமை பற்றி கூறப்படும் சரத்து 29 and 30 ஓகேங்களா. கல்வி கலாச்சார உரிமை பற்றி கூறப்படும் சரத்து என்ன 29 to 30 கல்வி கலாச்சார உரிமை வந்துட்டு கூறப்படும் சரத்து 29-30 லாஸ்ட் குவஸ்டின். சுரண்டலுக்கு எதிரான உரிமை சரத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 and 24 அவ்வளோதான். இன்றைக்கான 25 கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில் ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கும்போது பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் எழுதி கவுண்ட் பண்ணாலும் சரி இல்லை கமெண்ட்டில் 25க்கு போட்டாலும் சரி